ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான ஒரு வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை ஈஸியாக வீட்டிலேயே குக்கரில் நாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அவசரமாக டிஃபன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பாசி பருப்பு சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வைப்பாருங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் முக்கால் டம்ளர் கூட சேர்த்துலாம் ஆனால் ஒரு டம்ளர் சேர்த்துறப்ப நல்லா டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ ஒரு ஜாரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் இதில் கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை ஃபுல்லாக அரைக்க போகிறோம் நல்லா அரைக்கக்கூடாது ஒரு குரகரப்பான பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும் ஏன்னா குழந்தைங்க வந்து குருமிளகு சீரகம்லாம் போட்டு அதை ஒதுக்கிடுவாங்க இப்படி நீங்கள் கிரைண்ட் பண்ணி போடுறப்ப அவங்க தெரியாது அப்படி சாப்பிட்ருவாங்க பெரியவங்களே வந்து குருமிளக பொங்கலில் போட்டால் ஒதுக்கிடுவாங்க இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சி போட்டு பாருங்கள் ஒரு குக்கரை நான் அடுப்பில் வச்சு ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு நெய் நெய் சேர்த்துக்கிறேன் வெண்பொங்கல்னாலே நெய் தான் நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துருமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நெய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஆயில் சேர்த்துக்கலாம் ஆனால் ஆயிலை விட வெண்பொங்கலில் நெய் சேர்த்தினா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரிஜினலாக வெண்பொங்கலே வந்து நெய்ல தான் செய்வாங்க நான் கொஞ்சம் அது ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க சீரகம் மிளகு இருக்குல்ல அதை போட்டுக்கிறோம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்படி போடுறதுனால குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க பெரியவங்களே நிறையா பேர் வந்து குருமொளக இருந்து ஒதுக்கி வச்சுடுவாங்க இப்படி போடுறப்போ ஒதுக்க முடியாது சாப்பிட்டுருவாங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணி வணக்கி விட்டுக்கிறேன் மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் தான் போட்டோம் காரம் பத்தாது அதனால நான் ஒரு மூணு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அப்போ காரம் கிடைக்கும் இது ஃப்ரை ஆன உடனேயே நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் வாட்ரு வந்து வீட்டில் எப்போயும் எப்போயுமே ஆட் பண்ணுவோம் இப்போ நான் மூணு டம்ளர் கணக்கு ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அப்போது ஒன்பது டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணணும் வெண்பொங்கல் வந்து கொலகலப்பாக வரணும் அப்படிங்கிறக்காக நான் எக்ஸஸாக ரெண்டு டம்ளர் பதினோரு டம்ளர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எப்பவும் ஆட் பண்ணுற ஒன்பது டம்ளரும் கொஞ்சம் ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு அளவு செக் பண்ணிவிட்டு நாம் கழுகி வச்சிருக்க அரிசி அதில் ஆட் பண்ண வேண்டியது தான் இப்போ பாருங்கள் குக்கரில் வந்து தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நாம் கழுகி வச்ச அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் குக்கர் மூடி போட்டு எப்பயும் ஒரு நாலு விசில் விடுவீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் அதிகமாக ஒரு ஆறு விசில் அளவுக்கு நீங்கள் விட்டுக்கணும் அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா குலைவாக கிடைக்கும் விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்படி ஒரு பொங்கலை வந்து நீங்கள் சட்னி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இப்படி ஒரு பொங்கலை செஞ்சு கொடுத்துடலாம் நமக்கும் ஈஸியாக இருக்கும் வேலை டிஃபன் வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும் இப்போ நாம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கொலை கொலன்னு வெண்மங்கள் ரெடி ஆகிடுச்சு தண்ணி எக்ஸஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டூ மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே காற்றுக்கு இஞ்சிடும் பாருங்கள் எவ்வளோ கொலை கொழப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் பருப்பு வேகாத மாதிரி தான் தெரியும் நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டிங்கன்னா பருப்பு நல்லா மசஞ்சிடும் நமக்கு சூடான சுவையான பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ